இந்த நோபிட்டாவும் டோரிமாண்ட என்ன விட்டுட்டு வந்து கடல்கள் விளையாடுறீங்களா? உங்ககிட்ட நான் இனிமே பேசவே மாட்டேன்டா. டே டோரி, என்னை விட்டுட்டு வந்துட்டு இல்ல, காலையிலே ஃபோன் பண்றேன்னு சொன்னேன், ஆனா ஆளக்கா வந்து பார்த்தா நீயும் நோபிட்டா மட்டும் கடல்கள்ல விளையாடுறீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும்டா. டே நோபிட்டா, இனிமே உங்ககூட நான் பேசவே மாட்டேன்டா. சின்சானே, கூச்சிக்காதடா, நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்தோம், நீ வருவன்னு தெரியும், அதான் பாரு உனக்கு பீஸா வாங்கி வச்சிருக்கங்க. டே என்னடா மொத்தத்தை சாப்பிட்டு ஒத்த பீஸ் நினைக்கிறேன் அந்த சின்ன பையனை எப்படியாச்சும் இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு ஃபேக்டரியை சுத்தி காமிச்சிட வேண்டியதுதான். பீசா பீசா, புது ஃபேக்டரியில இருந்து பீசா எடுத்துட்டு வந்திருக்கு. அந்த சின்ன பையன் எங்கிருந்து ஃபோன் பண்ணான்னு தெரியலையே, பேரு வேற சின்சான்னு சொன்னா. எங்க இருக்காங்க குட்டி பசங்க? கடல்கர குட்டி பசங்க யாருமே இல்லை, இதோ இங்கதான் விளையாடுறீங்களா சின்ன பசங்களா? நான் வந்துட்டேன், நீங்க தானே ஆர்டர் போட்டது, இதுல யாரு சின்சானு? இன்னைக்கு நீங்க முத கஸ்டமர், அதனால உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. முத கஸ்டமருக்கு நாங்க அன்லிமிட்டட் பீஸா தர்றோம், அது மட்டும் இல்லாம ஒரு மேஜிக் ஷோவும் நடத்துறோம். இதுல வெறுப்பு இருக்கா சின்ன பையா, நீ கலந்துக்கிறியா? டேய் டோரி, என்ன விட்டு பீஸா சாப்பிட்டல, இப்ப பத்தியா எனக்கு அடிச்சல அங்கு அங்கிள், நான் வரேன். இன்னைக்கு அன்லிமிட்டட் பீஸா சாப்பிடலாம், அது மட்டும் இல்லாம மேஜிக் ஷோவும் பாக்கலாம். இந்த மாதிரி லக்கெல்லாம் யாருக்கும் அடிக்காது அங்கிள், நான் வரேன். நான் தான் போன் பண்ணேன், என் பேர் தான் சின்சான். ஓஹோ வரியா, சரி சரி வா, என்னோட கம்பெனிக்கு போலாம். அந்த இடத்துல என்னோட பாஸ் தான் மேஜிக் ஷோ நடத்த போறாரு. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல எல்லாமே அன்லிமிட்டட் பீஸா தான். சரி சரி, இன்னைக்கு உனக்கு தான் லக் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ தான் காலையிலேயே போன் பண்ணி ஃபர்ஸ்ட் கஸ்டமர், ஜாலியா ஜிம்கானா பண்ணு, வா வா. குட்டி பையா, இங்க பாத்தியா, என்னோட ஃபேக்டரிக்கு பக்கத்துல வந்துட்டோம். நாங்கெல்லாம் நிறைய வெரைட்டி வெரைட்டியா பீஸா போடுறோம், இதுதான் என்னோட ஃபேக்டரி. சரி சரி கீழே இறங்கு, என்னோட ஃபேக்டரிய ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு நான் அன்லிமிட்டட் பீஸா தரேன். அந்த பீஸாவை சாப்பிட்டீன்னா நீ மெய் மறந்து போயிருவேன். எப்படியோ சின்ன பையனை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டோம். இவனை நம்ம பாஸோட மேஜிக் ஷோக்கு அனுப்பி இவனையும் ஒரு பண்ணி ஏமாத்தி பீஸாவா போட்டு வித்துற வேண்டியதுதான். இந்த பிளாலெல்லாம் அந்த சின்ன பையனுக்கு தெரிய போதா என்ன? குட்டி பையா வா வா வா, சுத்தி முத்திய பாரு, எங்க கம்பெனி எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி சின்ன பையா. அங்கிள், நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்பெனி பெருசா தான் இருக்கு. அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு சுட சுட பீஸா வேணும். இன்னைக்கா நானு சுட சுட பீஸா சாப்பிட்டதே இல்லை, இன்னைக்கு சாப்பிட போறேன், ஜாலியா ஜிம்கானா தான். ஆமா, இந்த கம்பெனி என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, ஒருவேளை பீஸா செய்யணும்னா இந்த மாதிரி பெரிய கம்பெனியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நானும் ஒரு காலத்துல பெரிய பையனா மாதிரி இதே மாதிரி பீஸா செய்ய போறேன். என்னது இது, நெரிமலை குழம்பு மாதிரி நெருப்பு குழம்பா குதிக்குது. ஓ, இதுலதான் பீசா சுடுவீங்களா? சரி சரி. குட்டி பையிலே, பீசா ரெடி பண்ண கொஞ்ச நேரம் ஆகும், அது வரைக்கும் நீ போய் மேஜிக் ஷோ பாத்துட்டு வா. அங்க ஒரு மேஜிக் டோர் இருக்குல்ல, அது வழியா போனா மேஜிக் ஷோ நடக்கிற இடத்துக்கு போயிடலாம்டா சின்ன பையா. அங்கிள், சரி சரி, நான் போயிட்டு மேஜிக் பாத்துட்டு வந்துடுறேன், எனக்கு சுட சுட பீசா நிறைய ரெடி பண்ணி வைங்க. நான் இருக்கிற சிக்ஸ் பேக் வச்சு பாடிக்கு 10 பீசாக்கு மேல சாப்பிடுவேன். இந்த டோர் வழியா தான் போனோமா, அந்த மேஜிக் எங்க நடக்கும் போது போயிட்டு பாத்துற வேண்டியதான். என்னது, நிறைய பேர் இருக்காங்க. ஓஹோ, இந்த டோர் வழியா நிறைய பேர் மேஜிக் பார்க்க வந்திருக்காங்க போல, அவங்கதானா இது? இந்த இடத்துல ஏதோ மேஜிக் ஷோ நடக்குதுன்னு சொன்னாங்களே, அத பக்கத்தான் நாங்களும் வந்திருக்கோம். அம்மா, இங்க எங்க மேஜிக் ஷோ நடக்குது? நானும் உங்களை மாதிரிதான் மேடம் மேஜிக் ஷோ பார்க்க வந்திருக்கேன். ஆனா எனக்கு ஸ்பெஷலா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, உங்களுக்கும் குடிப்பாங்க, வாங்கி குடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் மேஜிக் ஷோ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அச்சோ, என்ன பண்ண வரீங்க? சரி சரி, இங்க இருக்கிற ஜூஸை எடுத்து கொடுங்க. யாருப்பா இங்க இருக்கிறது? இங்க பாருக்கு, புதுசா ஆளுங்க வந்திருக்காங்க. புதுசா ஆட்களோ வந்திருக்கீங்களா? அப்படின்னா இவங்க மொத்த பேருக்கும் இந்த மேஜிக் தண்ணிய கொடுத்து ஒரு பண்ணிய மாத்திர வேண்டியதுதான். எத்தனை பேரு? இந்த குட்டி பையனோட சேர்த்து 3 பேர் வந்திருக்காங்க. இது 1, 2, 3 எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மேஜிக் தண்ணிய வச்சு இவங்க மொத்த பேரையும் நம்ம பாஸ் முன்னாடி ஒரு பண்ணியா மாத்தி அதுக்கப்புறம் இவங்களை அறுத்து பீஸாவா போட்டுருவோம். மேடம், அந்த பையன்கிட்ட எல்லாம் எதுவும் பேசாதீங்க, இங்க வாங்க.
இதாக ஜூஸ் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு பேசு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. என்னடா ஜூஸ் இது, குட்டிக்கவே முட்டில ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே ஓரமா நைஸா வச்சிட வேண்டியதான். ஆ, டோர் ஓபன் பண்றாங்க. வாங்க வாங்க வாங்க, மேஜிக் ஷோ ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யார் அது கண்ணாடி முன்னாடி யாரோ உக்காந்துட்டு இருக்கிறாங்க? அட்டா பாவி, இவன் தான் மேஜிக் பண்ண போறானா? அண்ணா, இவனை பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. என்ன மேஜிக்கு கையை காலை கட்டி போட்டிருக்காங்க? என்ன நெத்தில் ஏதோ கரண்ட் சாக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஐயோ, எல்லாரும் வந்து சிக்கிட்டீங்களா? கட்ட அவுத்து விடுறா. என்ன சாதாரணமா நினைச்சு என்னோட கோகிக்குள்ள வந்து மாட்டிட்டீங்க? உங்க மொத்த பேரையும் பண்ணியா பாத்தி அத்தனை பேரும் பீசாவா போட்டு விக்க போற? ஐயோ, என்ன தீதி இந்த மாதிரி கத்துறா? அடோ பாவிகளோ, ஃபைண்ட் தி டன்னல் டு எஸ்கிரம் ஃப்ரம் தி பிஷனா? அடோ பாவிகளா, இத மொத்த பேரை பட்டியா மாறிட்டாங்க. ஓஹோ, இதுதான் அந்த ஜூஸோட வேலையா? அந்த ஜூஸ குடிச்சா கண்டிப்பா நாமளும் பண்ணியா மாறிடுப்போம் போல. எப்படியோ ஜூஸ் குடிக்கல, அதுல தப்பிச்சோ. அம்மா, இங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறதுன்னு தெரியலையே. என்ன இது, இங்க ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. ஆடா பாவி, இதுதான் அந்த ஜூஸா? இதுக்குள்ள ஏதோ கலந்து பண்ணியா மாத்திர மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க பாடியே. ஜூஸ் குடிச்ச மொத்த பேரும் பண்ணியா மாறிட்டா? நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு வெளியே போயிட வேண்டியதா? என்ன இந்த லாக் க்ளோஸ்ல இருக்கு. ஆடா பாவிக்கலாம், இது ஒரு ஜெயிலா? ஆஹா, நமக்கு இப்ப கார்டு தேவைப்படுது. சரி வாங்க, அந்த கார்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு ஐடி கார்டு வேணுமா? இந்த இடத்துல இருந்து மொத்த பேரும் அந்த ஜூஸ் குடிச்சதுனால பண்ணியா மாறிட்டாங்க. இப்ப நம்ம எப்படி நம்ம வெளியே போறது? இது என்னது, இது இங்க ஒரு கண்ணாடி உடைஞ்சிருக்கு. இருக்க அந்த பக்கத்துல போயிட்டு பாக்கலாம், ஏதாச்சும் நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இதுவுமே இல்லையே, தப்பான இடத்துக்கு வந்துட்டுமோ? இந்த டோரும் லாக்ல தான் இருக்கு. சரி வாங்க, இந்த பக்கத்துல இருந்து மறுபடியும் அந்த பக்கத்துல போயிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அந்த டோரை ஓபன் பண்ணி வெளியே போனோம். அதுக்கு நமக்கு ஒரு கார்டு தேவைப்படுது. அந்த கார்டு எங்க இருக்கும்னா, இங்க இருந்த மொத்த பேரும் பண்ணியா மாறிட்டதுனால இங்க இருக்கிற யாருக்கிட்டயாச்சும் தான் இருக்கும். அது எந்த பண்ணி அந்த கார்டு வச்சிருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். இவங்க எல்லாம் நம்ம கூட ஷோ பார்க்க வந்தவங்க தான். என்ன தீதி இங்க எப்படி இருக்காது? சரி வாங்க, வேலை யாராச்சும் இருக்காங்களாம் சொல்லிட்டு பாத்துட்டு வந்துட வேண்டியதுதான். என்ன ரெண்டு பண்ணி ஒரே மாதிரி இருக்கு? ஆனா பாவிங்களா, பண்ணி கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கு. தம்பி, நான் இங்கதான்ப்பா வேலை செஞ்சேன். இவன் இந்த மாதிரி பண்ணுவான் எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் இங்கிருந்து வெளியே போக ஒரு கொகையை தோண்டி வச்சிருக்கேன். மேல போ, ஒரு செக்யூரிட்டி இருக்குவா, அவகிட்ட இருந்து எப்படியாச்சும் செக்யூரிட்டி கார்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஷெட்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடி. ஆனா அது ஷெட்டு தருக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு பஸ்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு போட்டோ. அதை கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பா. அந்த பண்ணி சொன்னதை வச்சு பார்த்தா இங்கிருந்து தப்பிச்சு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு
எப்படியோ இப்ப அவன் வர்றதுக்குள்ள எப்படியாச்சும் எஸ்ஐட்டு வெளியே போயிட வேண்டியதான். இப்படியே வெளியே வந்துட்டோம், சரி வாங்க அந்த ஷெட்டு எங்க இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். எங்க இருக்கு எங்க இருக்கு, இந்த இடத்துல ஒரு வண்டி இருக்கு, அந்த ஷெட்டு எங்க இருக்கோ, இந்த பக்கத்துல ஏதாச்சும் இருக்கா, இந்த பக்கத்துல ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கு, இந்த பக்கத்துல இங்கதான் இருக்கா, அட பாவீங்களா இங்கதான் அந்த ஷெட்டு இருக்கு. ஆனா அந்த ஷெட்டை ஓபன் பண்ணா நமக்கு டோர் கீ தேவைப்படுது, அந்த டோர் கீ எங்க இருக்குன்னு தெரியல, சரி வாங்க அந்த டோர் கீ கண்டுபிடிப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோ பின்னாடி பசில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த பசிலையும் சால்வ் பண்ணோம். இதுக்குள்ள யாராச்சும் இருக்கீங்களா, எங்க போறது, ஐயா பண்டி என்னது இது வேகமா துரத்திட்டு வருது, அச்சையோ வந்துட்டாடா பொட்டத்திலேயே ஓடுற வெளியே அட்டா பாவீங்களா, திடீர் பூஜை பிள்ளாடி வந்து பை படுத்திட்டானே, பொடி பையிலே நான் உன்ன தேடிதான்டா வந்தேன், அங்க சுத்தி இங்கு சுத்தி தப்பிச்சு போலாலு பாக்குறியா, தப்பிக்க விட மாட்டேன், ஓடுக்கண்ணா ஓடு, எங்க போனாலும் உன்ன பின்னாடியே வந்து உன்னைய புடிச்சு பண்ணியா மாத்த போற, இங்க போயிட்டா இந்த பக்கம் தான் போயிட்டா, பாத்துட்டேன் இதோ இங்கதான் இருக்கியா, அதோ வரடா இருறோம், ஆஹா எந்த பக்கம் ஒரு வழி தெரியலையே, இந்த பக்கம் தான் வந்தா, எங்க வரா, இந்த பக்கமா இந்த பக்கமா, அச்சோ இந்த பக்கம் வந்துட்டா, ஒரு 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 ஆஹா பண்ணி கொஞ்சம் பயம் தோர்த்துட்டே வரானே, இவங்கிட்ட எப்படியாச்சும் கிடைக்காம ஓடிடு வேண்டியதான், இந்த பஸ்ல சால்வ் பண்ணோம், ஆனா எங்க போயிட்டு சால்வ் பண்றதுன்னு தெரியலையே, போட்டோ போட்டோ போட்டோன்னு சொன்னாங்கல்ல, இதுக்குள்ள போட்டோ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டியதான், இதே ஓபன் பண்ணியாச்சு, வாங்க இதுக்குள்ள போயிட்டு பாக்கலாம், இது என்ன இந்த இடத்துல டோர் ஓபன் ஆகுது, என்னது இது பண்ணி வேகமா வருது, அடா பாவீங்களா இது என்ன, ஃபிளஷ் பண்ணணுமா டாய்லெட்டா, அடா பாவீங்களா இது ஒரு ஜெயிலா, ஆஹா இந்த இடத்துல இருந்து ஓடு 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 ஓடு, இந்த இடத்துல ஒரு போட்டோ இருக்கு, இந்த போட்டோவா, ஆஹா இதுவும் கடும், இங்க ஒரு டாய்லெட் இருக்கு, இருக்கே இதே ஃபிளஷ் பண்ணி விட்டுலாம், இதுக்கப்புறம் ஐயா பண்ணி வருது, அடா பாவீங்களா இந்த பண்ணிட்டா வேகமா வந்து முட்டுது, ஐயா அவன வந்துட்டானா, ஓடு 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 ஓடு, இது என்னது இது இந்த போட்டோவா, இதுவும் இல்லையே, ஐயோ கீழே தான் வந்துட்டா போல, இப்ப அடுத்தது எங்க போறது, இது ஒரு டோர் தான் ஓப்பன்ல இருக்கு, எங்க அவ கீழே தான் நின்றுட்டுறானா, நான் இப்படி போயிலே, எங்க போனாலும் உன்னை விட மாட்டேனா, என்ன போயிட்டு போட்டோ தர்றியா, அது கீழே இருக்கு தம்பி, நீ என்ன பண்ணாலும் உன்னாலும் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, ஆஹா அந்த போட்டோ எங்க இருக்குன்னு இவனே சொல்லிட்டானே, சரி சரி அப்புறமா வந்து பாத்துக்கலாம், ஆனா இவன் பேச்ச நம்ப முடியாது, இருக்க இந்த இடத்துல ஒளிச்சுக்க வேண்டியதா, என்ன இது லாக் ஆயிடுச்சு, ஆனா பாவி பக்கத்துல வச்சா சந்துக்கு பக்கத்துல டாய்லெட்டா, அப்ப இந்த ரூம் திறக்க முடியுமா, திறந்துருச்சு, எப்படியோ அந்த மொட்டத்தலையை நம்மள போட்டு அடைச்சு வச்சதுலயே ஒரு நல்லது இருக்குப்பா, சாவி போடாம போயிட்டான், முன்பது சாவி போட்டு தெரிஞ்ச அவனுக்கு, பாத்ரூம் கதவு சாவி போடணும்னு தெரியல போல, சரி சரி வாங்க சீக்கிரமா போயிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி அந்த பசில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுள்ள அதை பாத்துக்கலாம், ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பண்ணி காவல் காக்குது, நம்ம வேகமா போகணும்னா நம்மள ஓடி வந்து முட்டவே வருது, முட்டினா கீழே விடுத்துருவோம்ல, அதான் கொஞ்சோண்டு கவலையா இருக்கு, போ 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 அப்படியே போயிட்டு மேலே ஏறி வேண்டியதா, பண்ணி முடிச்சுவாயா, நீ எங்க சொன்னு எனக்கு தெரியும்டா, அந்த இடத்துல எல்லாம் இல்ல, அதனால இந்த இடத்துல எங்கேயாச்சும் இருக்கானே, கரெக்டா பாக்கணும், இதோ இங்க ஒரு போட்டோ இருக்கு, ஆனா பாவீங்களா இதுதான் அந்த பசலா, போட்டோ கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் அந்த பண்ணி முடிஞ்சுவாயா எங்கயோ வர சவுண்டு கேக்குது, எங்க வரா, ஆனா பாவி வரையா, எங்க ஆளு காணோம், வரல போலயே, ஆஹா வந்துட்டாயா வந்துட்டா, கீழே ஸ்டெப்ஸ் சவுண்டு மட்டும் கேக்குது, இருக்கே இதை ஓபன் பண்ணி இது வழியே எங்கன்னா போக முடியுமான்னு பாக்கலாம், அட பாவீங்களா இது வழியே எங்கேயும் போக முடியாதே, எல்லா டோரும் லாக்கு, இதுக்குள்ள மட்டும் இருந்தும் கண்டிப்பா பாத்திப்போ, எங்கடா அவ கீழே வந்துட்டாடா, இந்த இடத்துல நின்று பார்க்க வேண்டியதா, எங்கேயோ சவுண்டு மட்டும் கேக்குது, வந்துட்டானு தெரியல, ரெண்டு பண்ணி மட்டும் தான் இதா, சரி சரி இந்த பண்ணிக்கிட்டு இருந்து எப்படி எஸ்கேப் ஆயிட்டு வெளியே ஓடிட வேண்டியதா, பண்ணி வேகமா வருது, எப்படியோ கீழே போலவே வந்துட்டாயா வந்துட்டா, அவ இந்த பக்கம் வரட்டும், நம்ம அந்த பக்கம் சுத்தி இறங்கி போயிட வேண்டியதா, டேய் பண்ணி முடிஞ்சுவாயா, வாடா 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 வாடா, மேலே ஏறு மேலே ஏறு, நீ அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் இறங்கி அப்படியே ஓடிடுவோம்ல, போட்டு போயிலே அந்த ரூம் அழுது எப்படி வெளியே வந்த, இந்த முறை என்கிட்ட மாட்டேனா, அந்த ரூமுக்குள்ளே உன்னை கயிறை வச்சு கட்டி போட்டுருவேன்டா, இந்த பக்கத்துல
வருது, எப்படியோ கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு வெளியே வந்தாச்சு. சரி, இதுக்கப்புறம் போயிட்டு அந்த பசலையும் சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்னா அந்த ஷெட்டு கீ தான் வேணும். ஆனால் அந்த பண்ணி முஞ்சு பாய வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம். இல்லை இல்லை வேணாம், நம்ம இப்போவே இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஏதாச்சும் ஒரு முக்கு சந்திரம் போயிட்டு மாட்டிக்கிட்டோம், கண்டிப்பாக காலி ஆகிடுவோம். இந்த செக்யூரிட்டிக்குள்ளே தானே என்னோட கேபினுக்குள்ளே தானே நம்மளை போட்டு அடிச்சு வச்சா. இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் நம்ம எங்கே இருக்குன்னு இப்போ அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஃபுல் இடத்தையும் தேடிட்டு வரட்டும், அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு இந்த இருக்கிற சாவி எங்கேயாச்சும் ஒளிய வச்சிருக்காங்களால் பார்த்துட்டு வர வேண்டியதுதான். சாவி எங்கே இருக்கோ எங்கே இருக்கோம், ஏதாச்சும் வேற எங்கேயாச்சும் போனோமா? இருங்க, இந்த பக்கத்தில் ஏதாச்சும் ரூம் இருக்கா? அந்த ரூமை மொத்தமாக போயிட்டு தேடி பார்த்து வேண்டியதா? இந்த டோரி க்ளோஸில் இருக்குது, அப்போ இதுக்குள்ளேயே அந்த சாவி இல்லையா? அந்த சாவி அவன் எங்கே தான் ஒளிய வச்சிருப்பான்? இதே நான் முட்டுச்சவராக இருக்கே. ஆனால் இப்போ நம்ம வெளியே போனோன்னா சாவி கண்டிப்பாக தேவையே. ஆஹா, இந்த பள்ளிக்குட்டி கண்டிப்பாக நம்மளை காட்டி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். சரி சரி வாங்க, இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கிற மாதிரியே இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு டோர் இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் கதவு சந்த வெளியாக நான் பார்த்துட்டேன். இதை பார்த்தீங்களா, இது சந்த வெளியாக தான் பார்த்தேன். இதோ இங்கே ஒரு டோர் இருக்குல்ல, இது ஓப்பனில் இருக்கா? அப்பா அடி, ஓப்பனில் இருக்குது, இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஏன், இது என்னது? இது ஏதோ நோட்டு போட்டு எழுதி வச்சுருக்கோம். ஆட்டா பாவிகளா, இந்த நோட்டை வச்சு தான் இங்கே வரவங்களும் மொத்த பெரிய பீஸாவை மாத்துறீங்களா? சரி சரி, அந்த ஷெட்டோட சாவியை கண்டிப்பாக இந்த டப்பாய்க்குள்ளே தான் இங்கே ஒழிச்சு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். என்ன, இதுக்குள்ளே எதுவுமே கிடைக்கல. அப்போ இதுக்குள்ளே தான் ஏதாச்சும் இருக்குமா? இருக்க, இந்த டப்பாயும் தேடி பார்த்துட வேண்டியதுதான். எப்படியாச்சும் அவன் வர்றதுக்குள்ளே அந்த சாவி மட்டும் கிடைச்சிச்சுன்னா அந்த டனல் வெளியே எஸ்கேப் ஆகிட்டு ஓடிடலாம். இங்கே இதுக்கும் சாவி இல்லையே, அன்லிமிட்டட் பீஸா காசுப்பட்டு இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறேன்னு இந்த சின்சானே. நிறா வெளியே போயிட்டு இருக்க உனக்கு, என்னை கூட்டிட்டு வந்த அந்த கம்பெனியே கொளுத்தம் போயிட மாட்டேடா. எப்படியோ வந்தாச்சு. இருக்க, இந்த ஒரு டப்பா இருக்கு, இது வரைக்கும் தேடுறதுல ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப இந்த டப்பாயிலாச்சும் ஏதாச்சும் சாவி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சாவி சாவி டப்பாவிகளா, இதுக்குள்ளேயும் கிடைக்கல. என்னடா, இருந்த எல்லா டப்பாவையும் தேடிட்டேன், சாவி இதுக்கப்புறம் நான் எங்க போய் தேடுவேன்? இதோ இங்க ஒன்று இருக்கு. இருங்க, ஆனா அதுக்குள்ள இருக்கு மாதிரிதான் தெரியலையே. அந்த பண்ணி முஞ்சு வாங்க வர சவுண்டு வேற கேக்குது. அப்படியே நடந்து போகிறான், லெஃப்ட் சைடு போயிட்டான், அந்த பக்கமாக போயிட்டான். அப்போ அடி, அப்படியே கொஞ்ச நேரம் கீழே உக்காந்துப்போம். போயிட்டியாடா, நம்ம இப்போ கொஞ்சமாச்சு சவுண்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இதுக்குள்ளே தான் ஒழிஞ்சிருக்கியாடா, பொடிப்போயிலே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். அதனால தான் கொஞ்சம் மெதுவாக இருக்கா. அதை பற்றிலாம் கண்ணில் போனான். இருங்க, அவன் திரும்பி வர்றதுக்குள்ளே இந்த டப்பாய்க்குள்ளே என்ன இருக்குன்னு தேடி வேண்டியதான். அந்த சாவி கிடைச்சிரு கிடைச்சிரு கிடைச்சிரு. அடா பாவிகளா, இதுக்குள்ளேயே சாவி இல்லையே, என்ன அப்படியே சுற்றிட்டு இந்த பக்கம் வரான். அடா பாவிகளா, உள்ளே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் போதும். அவன் வர்ற சவுண்டு கூட கேட்குதான்னு தெரியல, எனக்கு நல்லா கேட்குது. இதை இந்த பக்கம் தான் சவுத்து வரும், அதை பார்த்தீங்களா அப்படியே வரா. இருங்க இருங்க இருங்க, அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். சரி, அவன் போயிட்டு பாட நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு டப்பாய்க்குள்ளதான் அந்த சாவி இருக்கும். இதுதான் இங்கே இருக்கிறதுல கடைசி பாக்ஸ், இந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும் அந்த சாவி இல்லை, அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஆனால் கிடைச்சிருச்சு, இந்த கீ தான் அந்த ஷெட்டோட கீ. ஆனால் வெளியே பண்ணி முஞ்சு வாய் எடுத்தால் கண்டிப்பாக நம்மளை பிடிச்சிருவா. அவன் எப்படியோ வர்றதுக்குள்ளே நம்ம அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஆட காணடா சாமி, நேரம் அந்த ஷெட்டுக்கு ஓடிட வேண்டியதுதான். அந்த ஷெட்டுக்குள்ளே தான் இருக்கு, ஆனால் அந்த ஷெட்டு எங்கே இருக்கு? இந்த கார் பக்கத்தில் தான் இருந்துச்சு. இருக்க, இந்த வேன் பக்கத்தில் தான் இருந்துச்சு. பண்ணி முஞ்சு வாயின ஆளை காணோம். இப்போவே இந்த வேனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடிடலாம். எடுத்த வேண்டினே வருது பையத்தில், இந்த கதவை ஓப்பன் பண்ணியாச்சு. அம்மா, இது என்ன டப்பா டப்பா வைக்குது? டேய், எக்கடா கொகை? ஆட்டா பாவிலிங்களா, இதுக்குள்ளதானே அவன் சொல்லி வச்சா, எங்கேயோ கொகையை நோண்டி வச்சிருக்க, அதுக்குள்ளே போயிருன்னு சொல்லிட்டு எக்கடா இருக்கு வேண்ட்டு. ஒரு வேளை அட்டையை போட்டு பண்ணி முஞ்சு வாயை பார்த்துருவான்னு சொல்லி மூடி வச்சிருப்பானா? இருங்க, இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு இதுக்கு அடியில் தான் ஏதாச்சும் சுரங்கம் இருக்கான்னு பார்ப்போம். ஆஹா, கிடைச்சிருச்சியா? கிடைச்சிருச்சு, இந்த சுரங்கத்தை தான் இவ்வளோ நாளாக தோண்டி வச்சானா? எப்படியோ நமக்கு தப்பிக்கிறதுக்காச்சு இடம் கிடைச்சிச்சு. அப்பாடி வந்தாச்சு, ஒரு வழியா தப்பிக்க போறோம்டா. எப்படியோ வேலை ஏறி எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். பண்ணி முஞ்சு வாயா, தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாதுன்னு இல்லை, இப்போ பாடுறா எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இந்த காட்டுக்குள்ளே இல்லையா நேராக ஓடிட வேண்டியதுதான், நம்ம இடத்துக்கு போயிடுவோம். பண்ணி முஞ்சு வாயா, எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டோம்ல, இதுக்கப்புறம் என்ன உன்னால் பிடிக்கவே முடியாதுரா. நான் இப்படி போயிலே, இந்த சொர்க்கத்துக்கு வெளியே ஓடிட்டியா? ஆனா வெளியே என்னோட அசிஸ்டன்ட் இருப்பாடா, அவன் உன்னை சும்மா விட மாட்டானா? அப்பாடி, ஒரு வழியா தப்பிச்சு வந்தாச்சு. அம்மா, நம்மளை கூட்டிட்டு வந்தோம், எங்க இருக்கா? அன்லிமிட்டட் பீஸான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி நம்மளை பண்ணி மாத்தி பீஸாவை போட்டு பண்ணே. டாய் புடி போயிலே, என்னோட தலைவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியா? உன்னை விட மாட்டோடா, அங்கிருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுரா. நீ இங்கதான் இருக்கியா? உன்னதான் தேடிட்டு இருந்த என்னோ, என்னை மேஜிக் ஜோன் உள்ள அனுப்பி என்னை பண்ணியா மாத்தி பீஸாவை போடலான்னு பாத்தியா? இன்னைக்கு உன்னை பொழக்காம விட மாட்டேடா. இதுக்கப்புறம் எந்த சின்ன பசங்களுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. இதா வாய்க்கோ,
மறக்காம ரெட் கலர் ஆல்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எண்ட் ஸ்கிரீன்ல ரெண்டு வீடியோ வருதா, அதுவும் சூப்பரா இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம சிக்ஸ் பேக் சின்சான் இந்த மாதிரி எஸ்கேப் பிளே பண்ணான்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.